இப்போ அடுத்த நன் இதை சொன்னதுக்காக வேண்டி முகநூலில் என்ன செய்கிறாங்க, நம்ம பதிவு கீழே வந்துக்கிட்டு நீ அரபியனா நீ வந்து தமிழனா நீ அரபு நாட்டு மதத்தை சேர்த்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபாயத்தை வைக்கிறாங்க. முதல்ல வணங்கிக்கிறேன், தமிழ்ங்கிறதுக்க அது ஒரு இனமாக மொழியா, இனம் என்று சொன்னால் அவன் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை, அவன்கிட்டருந்து அவன்கிட்டருந்து அவன்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு செட்டியாருடைய பிள்ளை செட்டியாரை ஆவதற்காக ஏதாவது செய்யணுமா? செட்டியாருக்கு பிறந்தா செட்டியார் தான், முதலியாருக்கு பிறந்தா முதலியார் தான், ஐயருக்கு பிறந்தா ஐயர். இதுதான் இனம்ங்கிறது. இனம் என்று சொன்னால் அதற்காக வேண்டி நம்ம தனியாக உழைக்க தேவையில்லை, எந்த காரியத்தையும் செய்ய தேவை கிடையாது, அவன் தான் அதுக்கு பேர் தான் இனம்னு சொல்வது. மொழி என்பது என் தகப்பனார் வந்து தமிழ் பேசினாரால எனக்கு பெருவில தமிழ் வந்துருமா, நம்ம படிக்கணுமா? என்னை சின்ன வயசுல பிறந்தவனே என் அமெரிக்காவை குடியேறிட்டாரு, ரெண்டு தலைவர் அங்கே இருந்துட்டாரு, அவருக்கு மட்டும்தான் தமிழ் தெரியும், எனக்கும் தெரியாது, என் பிள்ளை குட்டிகள் தெரியாது. இப்போ நான் யாரு, என்னை ஒட்டிக்கிட்டு வரக்கானமே, என் தகப்பன் தமிழனா இருக்கிறனால என் தமிழ் வருமா? அப்போ தமிழன் என்பது வந்து பேசுகிற அந்த மொழியை படித்து கற்றுக்கொண்டாலோ அல்லது பேச்சு வழக்கில் நீங்கள் கற்றுக்கொண்டாலோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதை செஞ்சதை நீங்கள் தமிழன், இனம் கிடையாது. தமிழ் பேசினால் தமிழன். இவன் என்ன செய்கிறாங்க, இப்போ உதாரணமாக பெரியார், வைகோ, விஜயகாந்த், ஜெயலலிதா இவங்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து வேறு ஸ்டேட்லேருந்து வந்தவங்கிறாங்க, வந்தாங்க தான் வந்தெல்லாம் உனக்கு என்ன இப்போ தமிழ் பேசலை, அவங்க தமிழ்னாலும் இப்போ எல்லாம் பேசுனாங்க. அப்போ வந்தவங்க தமிழை பேசிட்டாங்கன்னா தமிழன். இங்கே பிறந்தான், எத்தனை பேர் போயிருந்தான், வெளிநாட்டுக்கு போயிட்டான், அங்கே தமிழையும் மறந்துட்டான், நாட்டையும் மறந்து விட்டான், மறந்த பிறகு தமிழன் இருக்கிறாங்க. கல்பனா சாவுலா தமிழன், அவன் நாட்டை விட்டு வேற நாட்டு குடிமக்களாக குடிமகளாக போயிட்டாவ, அமெரிக்காவுக்காக போய் தான் செத்து போனான் அந்த கல்பனா சாவுலாங்கிற ஒரு இந்தியாவுக்கு போகலை, இந்த நாட்டில் பிறந்ததுனால தமிழர் அவங்க, தமிழர் பற்றி தமிழோடைய பெருமை. அப்படியே தமிழ் தான் வேணான்னு போய் தமிழ் தமிழனுங்கிற கமலா ஹாரிஸு அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி யார், ஆ தமிழர், தமிழர் பேச தமிழை சேர்ந்ததா, அது தமிழ் கலாச்சாரத்தில் இருக்குதா, உன் தமிழில் சைவ வைணவம் மாநிலத்தில் ஏதாவது இருக்குதா, அது கல்யாணம் பண்ணியிருக்கிற ஆள் வந்து யாரு, அதனுடைய பிள்ளை குட்டியெல்லாம் எந்த கலாச்சாரத்தில் வளருது, அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழ் படிப்பாங்களா, அப்புறம் என்ன தமிழ. இப்போ தமிழங்கிறது இனம் ஒரு பைத்திய உங்களுக்கு அறிவு ஒத்துக்கிறதா, இனம்னு சொல்லுவத அந்த மொழியை பேசுனா அந்த மொழியை பேசுகிறவன் சொல்லுங்க, அந்த மொழியை பேசாட்டி அவன் அந்த மொழி பேசுகிறவன் இல்லை, இதுதான் இதுதான் அதுக்கு அர்த்தம். ஆங்கிலேயன்னு சொல்வதா இருந்தால் ஆங்கிலம் பேசுனா தான் ஆங்கிலேயன், ஆங்கிலம் பேசுகிறனா ஆங்கிலேயன் கிடையாது அப்படின்றது அதுதான் அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, தமிழனா இது இனம் இனம்ங்கிறீங்க. எப்படி இனமாகும், இனம் என்று சொன்னால் அதில் நீ தமிழன் சொல்லக்கூடிய எல்லாரும் ஒரே அமைப்பில் உள்ளவனா இருக்கணும். தமிழை பேசுகிறான் செட்டியார் பேசுகிறான், முதலியார் பேசுகிறான், தலித்து பேசுகிறான், எல்லாரும் எல்லாரும் பேசுகிறான், பிற மதத்தை தழுவி கொண்டவனு பேசுகிறான். வெளிநாட்டிலேருந்து வந்து தமிழுக்கு இலக்கணம் எழுதியவர்கள்லாம் வீரமாமணிவர் காட்டுலாம் சொல்கிறீங்களா, அவங்களாம் யார், வெளிநாட்டிலேருந்து வந்து தமிழை படித்து தமிழுக்கு தொண்டாட்டியவர்கள் தானே. அப்போ வந்து தமிழுங்கிறது வந்து படிச்சுக்கிட்டு வந்தால் தான் தமிழ் நல்லா விளைவிக்கிறது. இப்போ என்ன நீ தமிழனான்னு என்னை கேட்குறாங்க, நீ எல்லாம் முஸ்லீமான தமிழனா, எந்த மொழியில் பேசுகிறோம், இந்த இவ்வளோ நேரம் பேசுகிறவன் தமிழானே பேசுகிறோம், உங்களோட நல்லா பேசுவோம் தமிழ், இந்த உட்காந்து பேசுகிறோம் பேசுகிறோம், மேடையில் பேசுகிறோம்னா அதுக்கு மேலே பேசுவோம். அப்போ நாங்களும் தமிழ் தானே பேசுகிறோம், தமிழ் தமிழ் பேசுனா தமிழ் தான்யா, நீ என்ன செய்கிற, தமிழ் பிறப்பில் ஒட்டிக்கிட்டு வருதுன்னு சொல்கிறேன். இது லாஜிக்கா, விஞ்ஞானபூர்வமாக பிறப்பில் வருமா, நடைமுறை எப்படி வருமா, வராது. அப்போ இந்த தமிழனுங்கிற இன்னும் சொல்ல போனால் இவருடைய முரண்பாடை நீங்கள் பார்க்கணும். தமிழனுக்கு பிறந்தவனா தமிழன் தானே, சரி உங்கள் வாதம் என்ன, உலகத்திலேயே முதல் மொழி தமிழுங்கிறீங்க, சரியா, முதல்ல தமிழன் தான் அப்படின்னு ஆவணத்துலையும் குறிப்பிட்டிருக்கு. நாம் தமிழருடைய ஆவணத்துலையும் எந்தெந்த அறிஞர்கள்லாம் ஆய்வு செஞ்சு உலகத்தில் உள்ள முதல் மொழி தமிழ் தான், அதுலேருந்தான் எல்லாம் பிறந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் ஆவணத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அதே மாதிரி சுலோகமாக நீங்கள் மேடைகளெல்லாம் கல் தோன்றி மண் தோன்றி அகாலத்தை முன் தோன்றி மூத்த குடி தமிழ் என்றெல்லாம் சொல்கிறீர்கள், அதான் கல் மண் தோன்றுவதற்கு முன்னாடியே முதல் குடியே தமிழ் தான்ங்கிறீங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உலகத்தில் அமுக்கு தமிழ் தானே பிறப்பிலான வரங்கிறீங்க, முதல்ல பேசுன தமிழ் தானே பேசுனா, அந்த தமிழ் பேசுனவனுக்கு பிறந்தவன் தானே இங்கிலீஷுக்காரனே, அந்த தமிழ் பேசின பிறந்தவன் தானே அரபி பேசுகிறவனு, அந்த தமிழ் பேசின பிறந்தவன் தானே உலகத்தில் அத்தனை பாசை பேசக்கூடியவனு, அவன் தமிழனா பேசுறான். இப்போ உங்கள் பாசை அடிபட்டு போச்சே, தமிழன் வந்து பிறப்பில் தமிழனுக்கு பிறந்தால் தமிழன் தான் வாதம், முதல் மொழி தமிழ் தான்ட்டான், அந்த ஒரு மொழி தான் இருந்துச்சான் உலகத்தில். உங்கள் தமிழ் ஆர்வலர்களுடைய வாத பிரகாரம் உலகத்தில் ஒரு மொழி தான் இருந்துச்சு தமிழ், சரி
அவனுக்கு பிறந்தவன உலகத்தில் உள்ள 800 கோடி பேர் யாரு? அந்த ரெண்டு பேர் தான் தமிழ் பேசினால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அவன் உள்ள குட்டிங்க தானே. அப்போ எல்லாரும் தமிழ்ட்டு போ, முதல் மொழி தான். அப்போ பிறப்புல வரலன்னு தெரியல, பிறப்புல வருதுன்னு ஒரு பக்கம் சொல்கிற, இன்னொரு பக்கம் என்ன செய்கிற, அவன் வேற எதுவும் வரங்கிற. அப்போ பிறப்புல வராது, பிறப்புல வராதுனால என்ன செய்யலை, நான் தமிழனுக்கு பிறந்தவன் வந்து அரபியனாக இருக்கிறான், தமிழனுக்கு தமிழன் பரம்பரையில் வந்தவன் ஆங்கிலேயனாக இருக்கிறான், தமிழன் பரம்பரையில் வந்தவன் மங்கோலியனாக இருக்கிறான், தமிழன் பரம்பரையில் வந்தவன் சைனீஸாக இருக்கிறான், மலாயா இருக்கிறான், உலகத்தில் அத்தனை பாஷைகளில் உள்ளவனாக இருக்கிறான். அவன்னா யார் உன்வாதப்படி? தமிழனுக்கு பிறந்தவன், தமிழனின் வழித்தோன்றல், தமிழன் வழித்தோன்றல் தமிழனாக இருக்க மாட்டான்னு இது காட்டலை, கண்ணுக்கு முன்னாடி தெரியல உண்மை. அப்புறம் என்ன தமிழனா கேட்குறேன், தமிழ் தான். அப்போ நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அரபியன் ஆகிறோமா? இங்கே உள்ள எந்த முஸ்லீமுக்கு அரபி தெரியும்? அரபியன் சொல்வதாக இருந்தால் அரபி அவனுக்கு பேச தெரிய வேண்டும். இங்கே வாழ்கிற தமிழ்நாட்டில் வாழ்கிற முஸ்லீமில் வந்து 100,000 ஒரு கணக்கில் தான் அரபி தெரியும். அதுவும் எதனால் தெரியும்? அது மதரசாக்களில் போய் படித்தாங்கல்ல, அதனால தெரியும். இப்போ எனக்கு அரபி தெரியும், நான் படிச்சிருக்கிறேன், படித்ததுனால தெரியும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால தெரியாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் அல்லாஹ்வுக்கு ஒரு பாங்கு சொல்லுவான், அதுக்கு அர்த்தம் அவனுக்கு தெரியாது. தொழுவானுக்கு அர்த்தம் தெரியாது. அரபு மொழியில் உள்ள எதுவும் அவனுக்கு தெரியாது. என்ன தெரியும்? சில சொற்கள் தெரியும். தொழுக நோம்பு, ஜக்காத்து, ஜக்காத்து அரபி சொல், அந்த மதத்தில் உள்ள வழிபாட்டை சொல்லும்போது ஜக்காத்து அது சொல்லுவானே தவிர அவனுடைய எந்த ஒரு குரானை வாசித்து அர்த்தம் சொல்றனா சொல்ல தெரியாது. குரானை வாசித்த எந்த முஸ்லீம்களுக்கு அர்த்தம் தெரியாது. என்னை மாதிரி இப்போ இந்த அரபு மொழி படித்தவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மூலவிமார்கள் தெரியல, அவர்களுக்கு அரபி தெரியும். எதனால் தெரியும்? படித்ததுனால தெரியும். எந்த பாஷையை படித்தாலும் தெரியும். அப்படி வச்சதுனால என்னையை பொறுத்த நான் வந்து தமிழனும் தான் அரபியனும் தான். ஏன் எனக்கு ரெண்டும் தெரியும்? ரெண்டு தெரியுது முரணா, ஒருத்தர் ரெண்டு பாஷை தெரியும் தப்பா? சேராத ரெண்டு பாஷையும். தமிழனா நீ இருப்பதால் உனக்கு அரபி ஒட்டாதுன்னு சொல்லுவியா? 7 பாஷை பேசுனா 7 தான். தமிழும் பேசுவோம், மலையாளம் பேசுவோம்னா அவன் தமிழன் தான், மலையாளி தான். இல்லை இன்னும் சொல்கிறேன், நான் கேட்குறேன், மூவேந்தர்கள் தமிழுக்கு ஆட்சி பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, சேர சோழ பாண்டியர்கள் தெரியல, பாண்டியன்டா யார்? மதுரை பகுதியை தலைமையாக கொண்டு ஆட்சி பண்ணவனை வந்து பாண்டிய மன்னன் தெரியுங்க. சோழன்டா யார்? தஞ்சை திருச்சி பகுதியை மையமாக கொண்டு ஆட்சி பண்ணவர்களை வந்து சோழ மன்னர்கள் தெரியுங்க. சேரண்ணா யார்? கேரளாவை தான் சேரனான், சேரநாடு தெரியுங்கல்ல. அப்போ பாரதியார் கூட சேரணன் நாட்டில பெண்களுடன் படிக்கிறார்ல, சிந்து நதியின் மிசை நிலவி நிலைன்னு படிக்கும் பொழுது சேரணன் நாடுன்னு ஒரு சொல்றது சொல்றாரு, கேரளாவை சொல்றாரு, சேரன் அவர்கள் தான். அப்போ சேரன் வந்து மலையாளம் பேசுறானே, அன்னைக்கு தமிழனா இருந்தான்ல, மூவேந்தர் இருக்கிற காலத்தில் அவன் யாரா இருந்தான்? தமிழனா இருந்தான். இப்போ மலையாளியா இருக்கிறான். இப்போ நீ என்ன செய்வாங்க? எதில் சேப்பணி பிறவியில் வரும் என்று சொன்னால் மலையாளிகள் தமிழன் சொல்லுவாப்போம். மலையாளின்னு சொல்லக்கூடாது, ஏன் தமிழ்லேருந்து பிரிஞ்சது. இந்த கன்னடத்தை திராவிடத்து பகுதியில் தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளும் தமிழ்லேருந்து பிரிஞ்சது தான். கன்னடம், துளு, மலையாளம் எல்லாமே, தெலுங்கு எல்லாம் தமிழ்லேருந்து பிரிஞ்சது தான். அதுக்கு என்ன சொல்ல போகிற? அது போங்க, இந்த மொழி உண்டாதது காரணம் சொல்லவே முடியாது. சோழம் எப்படி உண்டானுச்சு சொல்லவே முடியாது. இப்போ உருது மொழி, இந்தி மொழின்னு இருக்குது, எப்போ உண்டானுச்சு? சங்க காலத்தெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் உருது மொழிலாம் இருக்கல, இந்தி மொழிலாம் கிடையாது. பல மொழிக்காரங்கிற இடத்துல ஒன்றா கூடி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் பேசுவாங்களே ஒரு மொழி உண்டாகி போயிடும். எப்படி உண்டானு தெரியாது. இந்தி மொழியை ஃபவுண்டர் யாருன்னா, யார் ஃபவுண்டர்லாம் கிடையாது. இந்த நாட்டில் தான் இருக்கிறான், அவனுக்கு ஏற்கனவே ஒரு பாஷை இருக்குது. அந்த பாஷை பேசுகிற 4 பேர் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா, அப்படி பேசுவாங்க, 4 பேர் கலந்து ஒரு அது ஒரு மொழியாக உண்டாக்கிறோம். இப்போ இவன் என்ன சேர்க்கறது? உருதுக்காரன, உருது பேசுகிறவன் யார்? இந்தி பேசுகிறவன் யார்? அதனால் எந்த ஒன்றுமே என்ன செய்யாது, பாரம்பரியத்தில் வரவே வராது. இப்போ தமிழ்நாட்டில் உருது பேசுகிற முஸ்லீம்னு சொல்கிறீங்க, உருது பேசுகிற முஸ்லீம்டா என்னென்னு கேட்டால் உருதுடைய அப்பம்பாட்டன் வழித்தோன்றா வந்தவன் அர்த்தம். உருது அவனுக்கு தெரியுமா? ஒரு மொழி தெரியுமாட்டா அது தெரியாது. உருது பேசக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உருது பேசுகிற முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவன் தமிழ் தான் பேசுவான், தமிழ் தான் எழுதுவான், தமிழ் பள்ளிக்கூடத்தெல்லாம் படிப்பான். உருது என்னது, உருது எங்கே வரும்னு கேட்டால் அவர்களுக்குள்ளே பேசும்போது உருதை பேசுவார்கள். அந்த உருது என்னவாக இருக்கும்னு கேட்டால், இந்த ஹே நகி இருக்குல்ல, ஹே நகி இந்த வார்த்தை, அதை என்ன செய்வாங்க, போட்டுக்குருவாங்க. தமிழ் வார்த்தையை பள்ளமே மாடு கிருக்கையாம்பாங்க, பள்ளத்தில் மாடு உழுந்துருச்சான், மாடை மாடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த நம்ம இங்கே உள்ள உருது அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா தமிழ், தமிழை தான் பேசுகிறாங்க, தமிழ் தான் படிக்கிறாங்க. அப்புறம் என்ன அவன் தமிழ்ங்கிற இல்லைங்கிற நீ? அப்போ உருது தாய் மொழியாக கொண்டவனாக இருந்தாலும் பிராமணர்கள் தமிழர்கள்னு சொல்லுவியா நீ? நாங்கள் சொல்ல மாட்டோம், பிராமணர்கள் தமிழர்கள் தான் இங்கே உள்ளவங்க. ஏன் அவங்களுடைய சமஸ்கிருதம் என்னவாக இருந்தாலும் வந்தார்கள்,
தமிழை கற்றார்கள், தமிழோடு இருந்தார்கள், தமிழை பேசுகிறார்கள், வித்தியாசமான தமிழ் பேசுகிறார்கள்னு சொல்ல முடியாது. நம்மளும் வித்தியாசமான பேசுகிறோம். யாழ்ப்பாணத்தில் ஒரு தமிழ் பேசுகிறான், நெல்லையில் ஒரு தமிழ் பேசுகிறான், குமரில் ஒரு தமிழ் பேசுகிறான், எங்கள் ஊர் பாஷை வித்தியாசமான பாஷையாக இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில். அப்போ தமிழில் பல வகை இருக்கிற மாதிரி பிராமணர்கள் ஒரு வகையாக பேசிக்கிறோம். உனக்கு என்ன தமிழ் தானது, தமிழில் தானே பேசுகிறாங்க. அப்போ எல்லாரும் தமிழ், எவன்னா தமிழை பேசுகிறானோ அவன் தமிழன். எவன் தமிழை பேசல, தமிழனுக்கு பிறந்தான், தமிழ் பேச தெரியலன்னா அவன் தமிழன் கிடையாது. இதானே இது இதுலையும் முரண் மாதிரி வச்சுக்கிறீங்க. இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை எது அரபிய நாயகமானா, இஸ்லாம்ங்கிற ஒரு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் அரபிய நாயகமா, கார்ல் மார்க்ஸுடைய கம்யூனிஸ்ட் கொள்கை ஏற்றுக்கிட்டான்னு சொன்னால், அவருடைய மொழி என்ன மொழி, ஆங்கிலமாவது, நாங்கள் ஆங்கிலம் என்ன மாறிடுவோமா? ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கொள்கை ஏற்றுக்கிட்டார், அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனால் கம்யூனிஸ்ட் கொள்கை ஏற்றுக்கிறவர். கொள்கை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த கொள்கை எந்த நாட்டில் இருந்துச்சு, அந்த நாட்டுடைய மதமும் மொழியும் சேர்ந்து ஒட்டிக்கிட்டு வருமா? அது படித்தா தான் வரும். அப்போ நாங்கள் வந்து கேள்வி, நீ அரபியோனா நீ தமிழனா? ஏன்னா அரபி, நாங்கள் அரபின்னு நாங்கள் நான் வேண்டாம் ரெண்டையும் சொல்லுவேன். நான் தமிழனும் தான், நான் அரபியனும் தான், இன்னும் 50 பாஷை பேசுகிறேன், 50 தான் அவர் சொல்லலாம். பொதுமக்கள்கிட்ட கேட்டால் என்ன செய்வான், நான் தமிழன்பான். முஸ்லீம் தமிழன் முஸ்லீமும் முரண்பாடானதா? தமிழனாக இருந்துக்கிட்டு ஒரு இறைவனை வணங்கக்கூடாது இல்லையா? அப்போ முஸ்லீம்னா என்ன அர்த்தம், கடவுள் ஒருவர், அவரை தான் வணங்கணும். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, ஒரு இறைவனை வணங்கணுங்கிறது. இது தமிழனாக இருப்பதற்கு என்ன முரண்பாடா? தமிழனாக இருந்தால் ஆயிரங்கடவுள் தான் வணங்கி ஆகணுமா? அப்போ தமிழனாக இருந்துக்கிட்டு நீங்கள் நாத்திகர் ஐயன் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, தமிழனாக இருந்துக்கிட்டு ஏன் சைவமாக இருக்கிறீங்க, வைணவமாக இருக்கிறீங்க, தமிழனாக இருந்துக்கிட்டு ஏன் பௌத்தனாக இருக்கிறீங்க, தமிழனாக இருந்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான மதங்கள் அணிங்க இருக்கிறீங்களே. அப்போ மதத்தை தீர்மானிக்கிறது மொழி வந்து நிக்கல பத்தியலா? நீங்கள் மொழி பேசணும்னு அப்படி ஆயிடுவான்னு சொன்னேன். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் தமிழ் பேச அம்பிட்டு போய் ஒரு மதமாக காட்டிட்டு கேளுங்க, தமிழ் பேசுகிற எல்லாரும் நாங்கள்லாம் சைவம் தான், அல்லது தமிழ் பேசுகிற எல்லாரும் பௌத்தர் தான் சொல்லி பார்ப்போம். முடியாது, தமிழையும் பேசுவான், அவன் பௌத்தத்தையும் ஏற்றுக்கொள்வான், தமிழையும் பேசுவான், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்வான், தமிழையும் பேசுவான், சைவத்தை ஏற்றுக்கொள்வான், வைணவத்தை ஏற்றுக்கொள்வான், தமிழையும் பேசுவான், இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்வான். இதில் என்ன இதுன்னு கேள்வி, முரண்பட்ட ஒரு கேள்வி மாதிரி கேட்குறீங்க. இந்த சட்டை இருக்குது, இது சட்டையா துணியான்னு கேட்கலாமா? ரெண்டும் தான். அடே சட்டையா வந்து துணியா இருக்கு, என்னது சட்டையா உங்கள் கையில் எப்படி இருக்கு, சட்டையா துணியா? அடா இது சட்டை தச்சா சட்டடா, தைக்கலடா துணிடா, ரெண்டும் தான். அதில் என்னடா இது கேள்வி ஆகுது, என்னமோ தமிழனா நீ அரபியனும் கேள்வி. நாங்கள் தமிழனா, தமிழன் அரபின் முரண்பாடானதா, அல்ல தமிழனா முஸ்லீமா, இது முரணா? தமிழனா இருந்தால் முஸ்லீமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்ப அப்ப தமிழனா இருந்தா நாங்கள்லாம் இந்து மதத்தில் இருக்கணுங்கிற அப்படியா உங்க வாதம்? எந்த இந்து மதத்தில் இருக்க சொல்றீங்க, சைவத்தில் இருக்கணுங்கிறீங்களா, வைணவத்தில் இருக்கணுமா, அல்லது 72 குரூப் வச்சுருப்பீங்களே அது எதுல நான் இருக்கிறது, அல்ல சீமான் உண்டாக்குன தமிழ மதத்தில் போய் மாலியத்தில் நான் இருக்கிறதா, அல்ல தமிழத்தில் எதுல இருக்கிறது? அப்ப நீங்க தமிழன்னு சொல்லிக்கிட்டு 72 மதமா இருக்கிறீங்க. நாங்கள் சிந்திச்சு பார்க்குறோம், நம்மள கொள்கை இதே, நமக்கு ஒரு கொள்கை வேணும். இந்த கொள்கையில நம்மளா உண்டாக்கி கொண்டதை வணங்குவதை விட நம்மளை யார் உண்டாக்கினானோ அவனை வணங்குவோம். நம்ம வணங்குறோம்னு சொல்லி நம்மளா தயாரிச்சு வைத்து கொண்டு வணங்குகிறோம், அது எங்களுக்கு பிடிக்கல. எங்களை எவன் படைத்தா நினைக்கிறோமோ அந்த சக்தியை வணங்கும் பொழுது எங்களுக்கு வந்து அது அறிவுக்கு ஏற்றதாக இருக்கிறது. எங்களை புரோக்கர் வழியாக எங்களை ஏமாற்ற முடியாமல் இருக்கிறது, புரோகிதம் இல்லாமல் இருக்கிறது. நேரடியாக கடவுளேன்னு நான் கேட்கலாம் இஸ்லாத்தில், இங்கே வந்து கேட்க முடியாது, அதுக்கு ஒரு ஆளை புரோக்கரை பிடிக்கணும், கடவுளுக்கு காணிக்க கொடுத்தா தான் கடவுள்கிட்ட வழிபாடு செய்ய முடியும். இஸ்லாத்தில் பள்ளியாசலுக்கு எந்த காணிக்கை நான் கொண்டு போக தேவையில்லை, சில விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம், இது நல்லா இருக்குது. மதத்தின் பேரில் சுரண்ட முடியலை, ஏமாளிகளை ஏமாற்றக்கூடியவன் சுரண்டிட்டு இருப்பான். முஸ்லீம்லேயும் இருக்கிறான், அவன் இஸ்லாத்தை கடைப்பிடிக்காமல் சொல்லணும் கம்மியாவன், இஸ்லாத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கிறவன் ஏமாற்றவும் மாட்டான், மதத்தின் பேரால் ஏமாற்றப்படவும் மாட்டான். அப்படிங்கும் பொழுது நீங்கள் இதுவே இப்படி ஒரு இதை ஒரு வாதமாக வைக்கிறீங்க, தமிழனா முஸ்லீமான இது இது ஒரு கேள்வி ஆகுது. அப்போ நாங்கள் வந்து மொழியால் நாங்கள் தமிழர்கள் தான், ஏன் தமிழ் பேசியதால், தமிழனுக்கு பிறந்ததால் இல்லை. நான் தமிழனுக்கு பிறந்து நான் அமெரிக்காவில் குடியேறிட்டேன் என்றால் நான் தமிழன் கிடையாது. ஏன் நான் தமிழ் பேசலை, தமிழை வளர்க்கலை? நான் சொல்கிறேன், அந்த வார்த்தைக்கு தமிழன்னு சொல்கிறீங்க, அந்த மொழியால் தான் அந்த பேர் உங்களுக்கு ஒட்டுதுங்கிறீங்க, மொழி தெரியாட்டாலும் ஒட்டுங்கிறீங்க, என்னங்கடா இது? என்ன தமிழ்ங்கிற மொழி தானே தமிழன், என்ன அர்த்தம்? தமிழ் தெரிந்தவன், தமிழ் மொழிக்கு சொந்தக்காரன், தமிழ் மொழியை பேசுகிறவன் தான் அதுக்கு அர்த்தம். அந்த மொழியை வச்சுத்தான் மொழி பெருமையை சொல்லித்தான் மனுஷனுக்கு பெருமையை சேர்க்குறீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, தமிழனுக்கு பிறந்துட்டாங்கள அவன் எங்கே போய் எந்த பாஷை பேசினா எங்களுக்கு என்ன, அவன் தமிழங்கிறீங்க. அப்போ தமிழ்ங்கிறது மொழிக்கு உள்ள சிறப்பு நீங்கள் நாசமாக்கிட்டு என்ன செய்றீங்க, இனம் மாதிரி காட்ட பார்க்குறீங்க. அது லாஜிக் கிடையாது, அது அறிவார்ந்த வாதம் கிடையாது. அதனால நீங்கள் தமிழனாக இருக்கிறீங்களா அரபியனாக இருக்கிறனா கேள்வி கேட்காதீங்க.
தமிழனா அரபியனா அரபி இருக்கிறானே அவன்லாம் யாரு? அவன் அரபியனாகவும் இருப்பான் முஸ்லீமாகவும் இருப்பான் சதன. அதே நேரத்தில் அரபியர்கள்லையே இந்த பாலஸ்தீன் பகுதியில் அரபியனாக இருப்பான் யூதனாக இருப்பான். பாலஸ்தீனில் இருக்கிற இஸ்ரேலில் அரபி தானே பேசுகிறான் முக்கால்வாசி பேர், அவன் முஸ்லீமா? அப்போ அரபியனாக இருந்தால் அவன் இஸ்லாத்தில் இருப்பான் சட்டமா? இல்லை. அரபியனாக இருந்த நபிகள் நாயகம் அரபியராக தான் இருந்தாங்க, அவங்களை எதிர்த்தவங்களும் அரபியராக தானே இருந்தாங்க. அப்போ அரபியராக இருந்தால் இஸ்லாம்ன்ற அர்த்தம் மட்டும்லாம் கிடையாது, அரபியராக இருப்பான், கொள்கையை சிந்திப்பான், இந்த கொள்கை நல்லா இருக்குது அதை ஏற்றுக்குவான். உலகளாவில் இந்த கொள்கை எல்லா பல மதங்கள் உலகத்தில் இருக்குது, எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுறோம். இங்கே தீண்டாமை இல்லை, சகோதரம் இல்லை, கிட்ட வராத தொடாதன்னு சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. வழிபாடுகள் நம்ம இல்லாமல் துன்புறுத்தி கொள்வது கிடையாது, அழகு குத்துறது கிடையாது, தீமிதிக்கிறது கிடையாது, காவடி எடுக்கிறது கிடையாது, அழகாக கை முஞ்செல்லாம் கழுவிட்டு பள்ளி அசை போய் தொழுதுட்டு வரக்கூடியது எங்களுக்கு பிடிச்சிருக்கிறது. இந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அப்போ தமிழனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றீங்களா? அப்போ இது பக்கா நீங்கள் காவியை எவ்வளோ பேசுகிறீங்க? நீங்கள் தமிழர்ங்கிற போர்வையை போத்தி கொண்டு உங்களோட வாதம் என்னவா இருக்குது? தமிழ் தான் இந்துவாக தான் இருக்கணும்னு தெரியும். காவி காவிக்கு உங்கள் வாதத்துக்கு என்ன வித்தியாசம்? நீ தமிழனா முஸ்லீமான்னு கேட்டீங்கன்னா அப்போ உங்களுடைய கேள்வி உங்கள் வாதம் என்ன சொல்ல வருது? தமிழன்னா இந்துவாக தான் இருக்க வேண்டும், வேறு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றீங்களா? அதனால இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு வாதமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மொரிஷியஸுக்கு போனீங்கன்னா அதில் வந்து 52% பேர் வெளிநாட்டாளர்கள் தான், இந்தியர்கள் தான். 48% தான் அந்த நாட்டில் உள்ளவன். இந்த 52% யாராக இருக்கிறான்? தமிழ்நாட்டிலிருந்து போனவன், அங்கேருந்து போனவன், எங்கே போனவன், குஜராத்தில் போனவன்லாம் இருக்கிறான். இவங்களில் எவனுக்கு தமிழ் தெரியாது? தமிழ்நாட்டில் போனவர் இருக்கிறானே, தமிழ் வம்சாவளியை சேர்ந்த ஒரு அதிபரான வந்திருக்காரு மொரிஷியஸில், அவர் தமிழுக்காக வந்தது கிடையாது. அந்த நாட்டில் வாழ்ந்து அந்த சட்டத்தை கட்டுப்பட்டு அப்படி மக்கள்கிட்ட பேர் வாங்கி அந்த அரசியல் அமைப்பின் பிரகாரம் வந்தவர். அவருக்கு தமிழ் தெரியுமாண்டா? அழகாக எழுதியிருக்காங்க, அவருக்கு ஒருத்தருக்கும் தமிழ் இல்லை, தெரியலை. பூர்வீக தமிழாக போய் அங்கே போய் பிழைக்க போனாங்களே அவர்களில் எவருக்கும் தமிழ் தெரியாது, ஆங்கிலத்தான் பேசுகிறார்கள். தமிழை அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, பேரப்பிள்ளை சொல்லிக் கொடுக்கவில்லை, அப்படி அழிஞ்சு போய்விட்டதுங்கிறான். இப்போ ஏன் நீ தமிழ் எழுதுகிறவனை? மொரிஷியஸ்காரன் போய் நீ தமிழ் எழுதுகிறப்ப என்ன என்ன நீங்கள் ஒரு லாஜி? மொழியை சிறப்பு 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 எதனால இருக்கிறீங்க? மொழினால தானே சிறப்புங்கிறீங்க, மண்ணுனாலையா? இல்லை தானே, மொழினால தானே சிறப்புங்கிறீங்க, மொழி இல்லையே அப்புறம் என்ன சிறப்பு? அதனால நல்ல விளைக்கிறது தமிழன்ங்கிறது வந்து அது ஒரு மொழி, ஒரு கருத்தை சொல்வதற்கு உரிய ஒரு அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. இஸ்லாமிய எங்கள் கோட்பாடு என்ன? லா ஃபதல் அரபியின் அல்ல அஜமியின். அரபி பேசுகிற எவனுக்கும் வேற மொழி பேசுகிறவனோட சிறப்பு கிடையாது. அதே மாதிரி ஒலா அஜமியின் அல்ல அரபியின், வேற மொழி பேசுகிற எவனுக்கு அரபி மொழி பேசுகிற சிறப்பு கிடையாது. நன்னடத்தைகளை கொண்டு தான் சிறப்பு இருக்குது. நபிகள் நாயகம் சொல்லிவிட்டாங்க. அப்போ நபிகள் நாயகத்திற்கு தாய்மொழி அரபி தான், என் மொழி சிறந்தன்னு சொல்லவே கிடையாது. சில விஷயங்களையும் அரபியில் இருக்குன்னு கேட்டால் அவருக்கு தெரிஞ்ச பாஷை அரபி தான். நான் ஒரு நான் இங்கே பிரச்சாரம் பண்ணால் தமிழ்நாடு பண்ண முடியும், அந்த கருத்து நல்லா இருந்த உலகமெல்லாம் போயிருச்சுன்னு சொன்னால் தமிழில் நான் சொன்ன தமிழில் போய் ஒரு மொழி வந்து சொல்லுவாங்க. அப்போ அனைத்து மொழியிலையும் ஒருத்தர் பிரச்சாரம் பண்ண முடியாது. முகமது நபிக்கு தெரிஞ்சது தமிழ் அரபி, அதனால் அவர் அரபியில் பேசினார். எங்கள் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். முகமது நபிக்கு பிறகு அவர் கடைசி தூதர், உலகத்தில் எல்லா பகுதிக்கும் இறை தூதர் வந்தார்கள். அவங்களாம் எந்த மொழியில் வந்தாங்க? அவங்க மொழியில் வந்தாங்க. இப்போ நீங்கள்லாம் தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் முஸ்லீம்களுடைய பல பேர்கள் நீங்கள் பார்க்குறீங்க, இப்ராஹிமு, இஸ்மாயிலு, மூசா, ஈசா, இத்ரிசு, இதெல்லாம் யார்? தமிழ் அரபியா? இவங்களாம் அரபியர் கிடையாது, இந்த சொன்ன அரபி கிடையாது. இதெல்லாம் நபிகள் நாயகம் காலத்துக்கு முன்னாடி உலகின் பல பகுதிகளில் வாழ்ந்த நன்மக்கள், அவங்களும் இறைத்தூர்களாக இருந்தாங்க, அவங்க மொழியில் அவங்க பேசுனாங்க. அதை நாங்கள் அங்கீகரிச்சுக்கிட்டு அந்த பேரை வைக்கிறோமே, இப்ராஹிம் பேர் வைக்கிறோமே, அவர் அரபி கிடையாது, அவருக்கு அரபி தெரியாத, அரபியில் இப்ராஹிம் ஒரு சொல்லே கிடையாது, இஸ்மாயில் நாங்கள் பேர் வைக்கிறோமே, அவர் அரபிக்காரர் கிடையாது, அரபியில் அப்படி இப்ராஹிம் இஸ்மாயிலுக்கு என்ன அர்த்தம் டிக்ஷனரியில் பார்க்கறதுக்கு எடுத்துக்காட்டுமா? அரபி டிக்ஷனரியில் கிடையாது. மூசாவுக்கு என்ன அர்த்தம்? மூசேங்கிறோம், மூசான் பேர் வைக்கிறோம். அப்போ எங்கள் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மொழிகளும் இறைவனுடைய மொழி தான், தேவ பாஷைன்னு ஒன்று கிடையாது. அந்தந்த இறைத்துகள் வரும்போது அவங்க எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் வேதம் கொடுக்கப்படும், அந்த மொழியில் பிரச்சாரம் பண்ணுவார். அது எல்லா பகுதியும் பரவும் பொழுது அந்த மூடமொழியோடு சேர்ந்து பரவுனால்தான் அது சிதந்தி போகாமல் அதனுடைய உறுதி நாட்டி கெட்டு போகாமல் இருக்கும் என்பதற்காக வேண்டி மூலத்தையும் காப்பாற்றி கொண்டு மொழிபெயர்ப்பு படித்து நாலு மொழிபெயர்ப்பையும் படித்து பார்த்து இது கரெக்டாக இருக்குன்னு பார்த்து ஓ இதான் புரிஞ்சு நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்போ தமிழில் வழங்கி தான் நாங்கள் சட்டத்தை அமல்படுத்துகிறோம். ஜக்காத்து கொடுக்குறோம்னா 2.5% கொடுக்குறோம் என்று சொன்னால் அதை எங்கள் தமிழில் தானே கொடுக்குறோம், புரிஞ்சுக்கிறோம் அதை. அதனால அரபி மொழி வந்து குரானில் இருக்குது, அது அரபியாக இருக்குங்கிறதுனால அரபி சிறந்தது கிடையாது. எங்கள் நபி அப்படி சொல்லிட்டாங்க, அரபியனும் சிறந்தவன் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மொழிவெறியில் மிஞ்சனும் அரபியன் தான். அரபிக்கு எதிர்ப்பு தான் அஜமின்னு வச்சேன். அஜமின்டா கால்நடைகள் நடத்தும்,
நம்மளையெல்லாம் கால்நடைன்னு சொல்கிற அளவுக்கு திமிர் பிடிச்சிருந்தாங்க நபிகள் நாயகம் காலத்துக்கு முன்னாடி. அப்படி பிற மொழி பேசுகிறவங்களெல்லாம் கால்நடைன்னு சொல்கிற அளவுக்கு திமிர் பிடிச்ச அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, அரபி பேசுகிற மக்களே உங்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது, வேற மொழி அப்படி சொல்லக்கூட யாருமே கிடையாது. மொழி வரியை தூண்டுவார்கள் தமிழ்நாட்டில் ஒன்றும் நினைச்சிருவான், நம்மளை விட்டால் ஒரு சிறந்த இனம் இல்லைன்னு சொல்லுவான். உலகத்தில் ஒவ்வொரு மொழியிலும் அப்படி தான், கன்னடத்துக்காரன் கன்னட தலைவன் என்ன செய்வான், கன்னடத்தை விட்டால் சிறந்து கிடையாதுமா. முகமது நபி ஒரு ஆள் தான் சொன்னார் இந்த மொழிக்கு எந்த சிறப்பும் இல்லைன்றார். அவர் பேசினது அரபி, அவருடைய வேதம் அரபி, அவருடைய போதனைகள் அரபி, பாரம்பரியம் அரபி. அவர் என்ன சொன்னார், அரபிக்கு சிறப்பு கிடையாது, எல்லா மொழியும் சமம், உலகத்தில் அத்தனை மொழியும் சமம் என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு வந்து இந்த மொழி வரியை ஊட்டி பிரிக்க பார்க்காதீங்க. இது சர்வதேச மார்க்கம், சர்வதேச கொள்கை. என்ன ஒரு ஜோடிக்கு பிறந்தவர்கள் தான் இங்கே இஸ்லாமிய கோட்பாடு படி ஒரே ஒரு ஜோடியை கடவுள் படைத்தார். நீங்கள் எவனா இருந்திருப்போங்க அத்தனை அந்த அவங்களுக்கு பிறந்த ஆளு தான், நீங்கள் எல்லாரும் எங்கள் சகோதரர்கள் தான், இதுதான் எங்கள் இஸ்லாம் சொல்லுவோம். அதனால் இந்த தமிழ் தேசியங்கிற வாதமும் சரி கிடையாது. வேற என்ன சொல்ல வேண்டியிருக்கு, அவ்வளோதானே. சரி, நேரம் தாண்டி விட்டதுனால இன்ஷால்ல மீது நிறைய கேள்விகள்லாம் இருக்கிறது, அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். சரியா, அஸ்ஸலாமு அலைக்கும்.